பரலோக தந்தையே, எங்கள் வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படியாகலும் ஓராண்டு ஒரு முறையாகலும் வேதம் வாசிக்க வேண்டுமென்று இந்த செயலை நாங்கள் செயல்படுகிறோம். இயேசுப்பா, எங்களுக்குள் உதவி செய்து உண்மையாகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஊடுருவிப்பாய, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆ, நேர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 21 சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுஷை அளித்தீர். மதரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவனாக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்களை எல்லாரையும் எட்டி பிடிக்கும் பொழுது உமது வலக்கரம் உமை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்னி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரர்கள் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுவிகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். சங்கீதம் 22 அகலேத் சகார் என்னும் ராகத்தில் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் மலைப்பாலை நான் உண்கையில், என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையோ இருக்க பண்ணேன். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என்னை தேவனாயிருக்கிறேன், என்னை விட்டு தூரமாகாதையும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசித்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பேரை கட்சிக்கிற சிங்கத்தைப் போல என் மேல் தங்கள் வாயை திறந்து ராகுல் தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன். என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிட்டு, என் பலன் ஓட்டை போல் காய்ந்து என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்துளிலே போடுகிறேன், நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ணு தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவி. என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செபி கொடுத்தருளினி. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தி ஆயிருங்கள்.
உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தையும் அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினான். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவருக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியில் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் அது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதில் இறங்குறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவன் தன் ஆத்தம் அழியாதபடி அதை காக்கக்கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். அவர்கள் வந்து அவரை இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார். சங்கீதம் 23. தாவீதின் சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தினும் தன்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரணிகளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியாயத்தைப்படுத்தி என் தலையெண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆமென். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நாம் வாசித்தோம், குறிப்பாக 6 வசனத்தில் கூட பாருங்கள். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், ஏன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இந்த வருஷ வாக்குத்தத்தின்படி இந்த செபம் நம்மை வீண் போகாது, தொடர்ந்து செபிப்போம். அன்பின் ஆண்டவரே தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவரும் ஒரு வருடத்திலே ஒரு முறையாகவும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை நீர் கொடுக்கும். ஆகவே இதை அவர்கள் வாசிக்கும் பொழுது, வாசிக்க கேட்குற பொழுது எத்தனை முறை கேட்குறார்களோ அத்தனை முறை வாசிக்கிறதாக அவருடைய வாழ்க்கையிலே எண்ணப்படும். ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாளிலும் அவருடைய தேவைகளை சந்தியும். அவருடைய தேவைகள் உணவு உடை பலன் சுகம் எல்லாம் தார். அவர்கள் பிரயாணப்பட்டு வேலைகளுக்கு போகும் பொழுது உம்முடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். அவர்களை நீர் அரவணைத்து கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் கூட இரும். வீட்டில் இருக்கிறவர்களோடு இரும். தவறான காரியங்களுக்கு போகிற செயலை அவர்களை தடுத்து நிறுத்தி நீதியின் பாதையிலே செல்ல பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமை இருக்க வேண்டும் ஆண்டவர். பிள்ளைகளுடைய விருப்பம் வேலை காரியங்களிலே போகும் பொழுது வேலை காரியங்களிலே உம்முடைய பிரசன்னம் நீர் முன்பாக சென்று பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் மனம் தளர்ந்து போகாதபடி அவர்களை தேற்றி வைப்பு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். என்னை அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு விடுவார் என்ற நம்பிக்கையோடு காணப்பட உதவி விஷயம் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆம்.